தமிழக சட்டப்பேரவையில் அரசின் அறிக்கையை வாசிக்க மறுத்த ஆளுநர் ஆர் என் ரவி. தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூறியதால் சலசலப்பு. ஆளுநர் தன்னிச்சையாக பேசியது அவை குறிப்பில் இடம்பெறாது என சட்டப்பேரவையில் தீர்மானம். எதிர்ப்பு தெரிவித்து தேசிய கீதம் இசைக்கும் முன்பு வெளிநடப்பு செய்த ஆளுநர் ரவி. தமிழக ஆளுநர் ரவி ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தியுள்ளார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஆளுநரின் செயல் வருத்தம் அளிப்பதாக சபாநாயகர் அப்பாவு வேதனை. அவை நடவடிக்கைகள் முடிந்த பிறகுதான் தேசிய கீதம் பாடப்படும் என விளக்கம். கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை போலவே தமிழக ஆளுநரும் அரசின் உரையை வாசிக்க மறுப்பு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம். சட்டப்பேரவையில் மரபுகள் கடைபிடிக்கப்படுகிறதா மீறப்பட்டதா என்பதை ஆளுநர், சபாநாயகர் மற்றும் அரசுதான் விளக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. மரபுகளை கடைபிடிக்காதவர் சபாநாயகர் என்று குற்றச்சாட்டு. சபாநாயகர் மரபை மீறி செயல்பட்டதால்தான் ஆளுநர் ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். பிஜேபி எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. குடியுரிமை திருத்த சட்டம் தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என ஆளுநர் உரையில் தமிழக அரசு உறுதி. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதாகவும் பெருமிதம். ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டு முறையை மத்திய அரசு நிறுத்தியதால் தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. ஆளுநர் உரையில் தமிழக அரசு தகவல். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டப்பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும். தமிழக அரசு வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இம்மாதம் 22ம் தேதி வரை நடைபெறும். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு. கூட்டணி கட்சிகளுடன் திமுக இன்று மாலை ஆலோசனை. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.